எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃப்ரெஞ்சு பீப்புள்கிட்டேருந்து ஃப்ரெஞ்சு மக்கள்கிட்டேருந்து என்ன நம்ம தமிழ் மக்களாக நம்ம என்னென்ன கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து இங்கே வரப்போகிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், நம்ம ஊரில் வாழ போகிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நான் இந்த 7 வருஷத்தில் என்ன உன்னித்து கவனிச்சனோ என்னென்ன நான் வந்து கற்றுக்கிட்டனோ அந்த எல்லா நல்ல விஷயங்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு ஆசைப்பட்றேன். வாங்க வீடியோ கூட போகலாம். நான் சிங்கிள் மேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்ப்போம். நான் வந்து முன்னாடியே நிறைய வீடியோ 6-7 வீடியோ போட்டிருப்பேன், எல்லாத்துலையும் சொல்லியிருப்பேன். ஃப்ரான்ஸுக்கு வந்தால் நீங்கள் இந்த மொழியை வந்து ரொம்ப நல்லா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ஸில் வந்து நீங்கள் வந்தாலே நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து, நீங்கள் பள்ளிக்கூடம் போகிற இடத்துலேருந்து, மற்ற பொருட்கள் வாங்குகிற இடத்துலேருந்து எல்லாமே அவங்க மொழியை தான் வந்து பிரதானமாக பார்ப்பாங்க. அதுவே வந்து ஒரு சிறந்த ஃப்ரான்ஸோட எக்கனாமியும் சரி, ஃப்ரான்ஸோட அந்த மக்களோட ரிலேஷன்ஸையும் சரி, ரொம்ப வந்து மேலோங்கி பார்க்கப்படுது எல்லா கண்ட்ரிலையும் இருந்தோம். ஃப்ரான்ஸில் ஃப்ரெஞ்சு பேசுகிறாங்களா, ஜெர்மனியில் ஜெர்மன் பேசுகிறாங்க, ஆம்ஸ்டர்டாம்லையும் டச் பேசுகிறாங்க. ஸோ இது மாதிரியான நிறைய மொழிகள் வந்து அவங்களோட மொழிகள் வந்து பிரதானமாக இருக்கிறதுனால அவங்க வந்து சிறப்பு திகழ்கிறாங்க உலக பார்வையில். அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் நம்ம தமிழையும் நம்ம வந்து மிக சிறப்பாக வந்து நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போது ஃப்ரெஞ்சு மக்கள் வந்து ஃப்ரெஞ்சு பேசுகிறதில்ல, இப்போ நம்ம வந்து ஃப்ரான்ஸுக்கு படிக்க வருமோ, இல்லை வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து நம்ம வேலை பண்ண வருமோ, வேறு எதனா கண்ட்ரிலேருந்து வருமோ, நம்மளும் ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டால் தான் வேலைன்ற ஒரு கட்டாயம் வந்து இங்கே இருக்குது. என்ன தான் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் நீங்கள் ஃப்ரெஞ்சு மக்களோட பேசுகிறதுக்கு ஃப்ரெஞ்சு தான் வந்து கண்டிப்பான ஒரு தீர்வாக இருக்கும். நம்ம ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு இது எடுத்துகிட்டு வந்தோம் வச்சுக்கோங்களேன், தமிழ்நாட்டில் வேலை செய்கிற எல்லாருக்கும் தமிழ் தெரிஞ்சதான் தமிழில் வேலை, தமிழ் தெரிகிறதா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பண்ணுற பசங்களுக்கும் நார்மலாக இருக்க வேலை பண்ணுற பசங்களும் இந்த பேரியர் எல்லாமே உடையும். ஒரு இங்கிலீஷ் படித்தாதான் நீங்கள் வந்து சிறந்தவங்க அப்படிலாம் இருக்காது. ஏன்னா இங்கே வந்து பெரிய ஒரு ஆல்ஸ்ட்ராம்ன்ற ஒரு கம்பெனியோ, இல்லை வந்து புயிக்ஸ் டெலிகாமோ, இல்லை ஏர்பஸ் ஃப்ளைட் கம்பெனியோ உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே மேனேஜ் எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சில் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம பேசுகிறதும் சரி, உள்ளுக்குள்ளே இருக்க டிஸ்கஷனும் சரி, எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சில் தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழில் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிறப்பாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோடிங் கற்றுக்க போகிறோம் ஒரு ஸ்கூல்லனா, அவன் வந்து நம்ம நார்மலாக இருக்க வந்து ஸ்கூலில் இருக்க பசங்களாம் அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது, கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்தப்பலாம் அவங்க வந்து இங்கிலீஷில் நடத்துவானுங்க. அப்படியே அதுவே வந்து தமிழ் நடத்துகிற மாதிரி நம்ம சிறப்பாக சொன்னால் வச்சுக்கோங்களேன், ஈஸியாக புரியும், சுலபமாக கற்றுப்பாங்க, இந்த அந்த என்வாயர்மெண்ட்டே அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஃப்ரெஞ்சு மக்கள் நம்ம கற்று விடுறது, நம்ம மொழியை வந்து நம்ம அடையாளமாக பார்க்கணும், அதை வந்து ஒரு அசிங்கமாக பார்க்கக்கூடாது. தமிழில் பேசினா அசிங்கம்லாம் பார்க்கக்கூடாது, எங்கே பேசணும்னா நம்ம தமிழில் பேசுகிற மாதிரி தைரியமாக பேசணும். இவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் அவங்க ஃப்ரெஞ்சில் தான் பேசுவாங்க, ஏன்னா நீ ஃப்ரெஞ்சு கற்றுக்கோ அப்படின்றதுல வந்து ஃப்ரெஞ்சு பேசுறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. ஃபாரின்லேருந்து வந்தாலும் அவன் வந்து ஃப்ரெஞ்சு கற்று தான் இங்கே வேலை பண்ணுவான், அப்போ தான் வந்து அவனுக்கு வந்து ரெஸ்பெக்ட் இருக்கும், அப்போ தான் வந்து அவனை வந்து அவங்க சர்க்கிளில் வந்து ஒருத்தனாக வந்து ஏற்றுப்பாங்க, ஈஸியாக வேலை கிடைக்கும். அந்த இதுவே வந்து நம்ம வந்து ஃப்ரெஞ்சு மக்கள்கிட்ட இந்த ஒரு சின்ன ஒரு இது கற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து சிறப்பாக வந்து செயல்படுவோம், சிறப்பாக வாழ்வோம். ஹிந்தி இங்கிலீஷ்லாம் தேவையில்லை, அது வந்து வெளிநாட்டுக்கு போதும் பேசினா போதும். நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு சவரே பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டா போதும், அதை வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும் ஃப்ரெஞ்சு மக்கள்கிட்டருந்து. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் அவ்வளோ சிறப்பாக வந்து ஈடுபடுவாங்க. இங்கே இருக்க நம்ம ஊரில் எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குல்ல, இதே மாதிரி இங்கேயும் இருக்குது. சின்ன சின்ன ஏரியாவுக்கு ஒன்று இருக்கும், அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, லைக் இங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஃப்ரீ. அதே மாதிரி ஹெல்த்து இதெல்லாம் வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மளும் வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்ககிட்டருந்து கற்றுக்கிட்டு, சின்ன ஃபண்டில் இவங்க எப்படி இவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கற்றுக்கணும், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க சிறு குறு தொழில்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாரிஸ்ல இருக்கீங்க வச்சுக்கோங்களா, பாரிஸ்ல என்னென்ன மாதிரியான ஃபேமஸான ஃபுட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்டே இருக்கும், அதை வந்து சின்ன குறு தொழில்களை வந்து அப்படியே மேலோங்கி வந்து வெளிநாட்டுலேருந்து வரவங்களுக்குலாம் காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இங்கே துலூஸ்னு ஒரு சின்ன ஊர் இருக்கு, அங்கே வந்து பன்னியால் பண்ணுற சாசேஜ், சாப்பிட்ற சாசேஜ் வந்து ரொம்ப ஃபேமஸ். லியோன் ஒன்று இருக்கு, அங்கே ஒரு சீஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ். அப்புறம் போர்தூவில் வந்து எல்லாருக்கும் தெரியும் போர்தூ வாயின் எவ்வளோ சூப்பர்னு சொல்லிட்டு, போர்தூவில் வந்து வாயின் ரொம்ப
ஃபேமஸ், அதுக்கப்புறம் ரான்ஸ்னு ஒரு ஊர் இருக்கு, அங்க வந்து ஷாம்பெங் ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதை வந்து பெருசா வந்து போர்ட்ரேட் பண்ணி அதை வந்து சின்னதுல இருந்து மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களோட இதை வந்து பிரதானமா எடுத்து வந்து உலகத்துக்கே சிறந்த இது இங்க தான் இருக்கு, இங்க பாருங்க பாரம்பரியமான ஒயின், 800 வருஷம் பாரம்பரியமான ஒயின் இங்க கிடைக்குது, இது மாதிரி வந்து இது வந்து ரொம்ப ப்ரிஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டும் அதை வந்து மேலோங்கி காமிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஊர்ல ஏகப்பட்டது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மல்லி, திருச்சி அருவா, திருநெல்வேலி அல்வா, தஞ்சாவூர் பொம்மை, இது மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து நம்ம வந்து சின்ன மார்க்கெட்டிங் பண்ணி வர டூரிஸ்ட் வந்து இதுதான் எங்களோட அடையாளம், எங்களோட மேலோங்கியான பார்வையில் வந்து அவங்களுக்கு காமிச்சு அதை வந்து பிரதானமாக நான் ஆக்கணும்னா இது மாதிரி ஏகப்பட்ட இருக்கு. சாப்பிட்ற வகையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு ஆடு, நாட்டு கோழி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வருஷம் மரபணு மாத்தாத இது வந்து நம்மளுக்கு இன்னும் செயல்பட்டு இருக்கு. அதுதான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு கிடைச்ச அடையாளம். மத்த எங்க பார்த்தாலும் மரபணு மாத்தி தான் வைக்கிறான், வெள்ளை கோழி சாப்பிட்டா நல்லது, இந்த கோழி சாப்பிட்டா நல்லது, இல்லை நாட்டு கோழி சாப்பிட்டா நல்லது, நாட்டு முட்டை சாப்பிட்டா நல்லது, நாட்டு ஆடு சாப்பிட்டா நல்லது. அதுதான் வந்து சிறப்பாக எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷமாக வந்து அதோட ப்ரீடிங் பண்ணி பண்ணி குட்டி போட்டு ஒரு இது மாறாத நம்மளுக்கு வந்து கிடச்சிட்ருக்கு. அதை சாப்பிட்டா நம்ம எவ்வளோ தெம்புன்னு பாருங்கள். அதை வச்சு நம்ம அடையாளம் பண்ணோம், நம்ம நாட்டு மாடு இது வளங்காநல்லூர் மாடு, இது வந்து இங்கே இது வந்து 1000-2000 வருஷம் பழசு, அதோட பால் தான் நாங்கள் குடிக்கிறோம், அப்படி இப்படி நம்ம மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சோன்னா நம்ம வந்து உலகத்துக்கே வந்து நம்ம வந்து பார்ப்பாங்க, நம்மளோட ப்ராடக்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஃபேமஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன ஒரு கருத்து. இதை வந்து நம்ம வந்து சூப்பராக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி வர ஃபாரினர்ஸ்லாம் காமிச்சோம் வச்சுக்கோங்களேன், நம்மளை யாருனாலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து மேலோங்கி இருப்போம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான், இது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பாயிண்ட்டு. இங்கே இருக்க வயசான மக்கள்லாம் வந்து அவ்வளோ சிறப்பாக அவ்வளோ ஃபிட்டாக இருப்பாங்க. 60-70 வயசுலேயும் வந்து ஜாக்கிங் போகிறது, எதனா ஆக்டிவிட்டி பண்ணுறது, பசிக்கும் போது தான் சாப்பிட்றது, அது மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு இது இருக்காங்க. ஐயோ 9 மணி ஆச்சுப்பா நம்ம வந்து காலையில் சாப்பாடு சாப்பிடணும்ப்பா, ஐயோ மதியம் 1 மணி ஆயிடுச்சுப்பா நம்ம வந்து மதியானம் சாப்பிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டைம் டேபிள் போட்டு சாப்பிடக்கூடாது. நம்மளுக்கு பசிக்கும் போது சாப்பிட்டாதான் நம்ம உடம்புல வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து இவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக நிதானமாக உடற்பயிற்சி பண்ணிவிட்டு எல்லாம் வந்து வெளியே வந்து ஓடுறதும் சரி, குடும்பத்தோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் சரி, அதை வந்து சிறப்பாக வந்து கவனிக்கிறாங்க. அதுவும் வந்து நம்ம வந்து இவங்ககிட்ட இருந்து கற்றுக்கணும். அதே மாதிரி மக்களுக்கு வந்து அவங்களோட ஃப்ரெஞ்சுன்ற மொழி அடையாளமும் அவங்க கல்ச்சரும் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பிரதானமாக பார்ப்பாங்க. யார் என்ன பேசினாலும் கூடி நின்று அதை வந்து தகர்ப்பாங்க, அதுக்கு வந்து ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பாங்க. அதுவும் நம்ம கற்றுக்கணும். யாராச்சும் நம்ம ஒருத்தனை வந்து தப்பாக பேசினா நம்ம தமிழர்களாக கூடி நம்ம வந்து குரல் எழுப்பணும், நம்ம வந்து அதை வந்து நம்ம தடுத்து நிறுத்தி நம்ம வந்து அதில் வந்து பெருமை கொள்ளணும். அதை வந்து நம்ம வந்து அடையாளம் ஆச்சுல, அதனால நம்ம வந்து பெருமை கொள்ளணும். ஸோ இது மாதிரியான சிறப்பு மிக்க இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஞ்சு மக்களை பார்த்து கற்றுக்கணும். ஃப்ரெஞ்சு ஓகே, ஃப்ரான்ஸ் ஓகே, பெரிய வல்லரசு நாடு, அது வந்து இந்தியா லெவலுக்கு இந்தியாவோட வல்லரசு நாடு அப்படிலாம் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அவங்களோட அந்த மொழி பற்றும் அவங்களோட கல்ச்சரும் அவங்களோட சிறு குறு தொழிலை எப்படி வளர்க்குறாங்களோ அதை வந்து நம்ம அவங்கள்ட்ட கற்றுக்கணும். ஏன்னா நம்ம வந்து தமிழ்ன்ற ஒரு அடையாளத்தில் இருக்கோம். ஸோ தமிழ்ன்ற ஒரு அடையாளத்தை வந்து ஒரு பழமையான மொழி, ஒரு பழமையான பண்பாடு எல்லாமே இருக்குல்ல. ஸோ அதை வந்து நம்ம ஈக்குவலாக எடுத்துருந்தோம்னா உலகமே நம்மளை திரும்பி பார்க்கும், ஏன் இந்தியாலேயே வந்து நம்ம வந்து சிறந்து வருவோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது, இது மாதிரி பார்த்து கற்றுக்க வேண்டியது இருக்குது. இங்கே படிக்க வரவங்களும் சரி, அதனால தான் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு இங்கே வரணும் வேலை எடுக்கணும்னா சரி. அதே மாதிரி யாராச்சும் அங்கேருந்து வந்தால் தமிழ் கற்றுக்கிட்டு வரணும்னா இவ்வளோ பெருமையாக இருக்கும் பாருங்கள். தமிழ் கற்றுட்டு வந்தால் தான் இங்கே வந்து வேலை கிடைக்கும், இங்கே வந்து பெருமையாக இருக்கும், இங்கே வந்து நீங்கள் வந்து நல்லா செயல்பட முடியும்னா நம்மளுக்கு இவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கும் பாருங்கள். ஸோ அது மாதிரி நம்ம மொழி பற்றும் நம்மளோட கல்ச்சரும் நம்மளோட பாரம்பரிய சாப்பாடும் நம்மளோட மக்களையும் வந்து நம்ம வந்து சிறப்பாக ஈடுபடுத்தா நம்ம வந்து சிறந்து விளங்குவோம். ஸோ இதுதான் வந்து நான் வந்து உங்களுக்கு ரொம்ப நாள் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரெஞ்சு மக்கள்ட்டு நிறைய கற்றுக்கலாம். தமிழ் மக்கள்ட்டு கற்றுக்கிறது நிறைய இருக்குது, அது வந்து உபசரிப்பு, அப்புறம் எப்படி ஒருத்தவங்களை வந்து வெல்கம் பண்ணணும், அதெல்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கண்டிப்பாக சாப்பாடு போடணும், ஆனால் இங்கெல்லாம் நடக்காது, அவங்க பாட்டு சாப்பிட்டுருப்பாங்க நம்ம பாட்டு உட்காந்துட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் வேறு, அது வந்து பண்பாடு. பட் இந்த நல்ல விஷயங்கள்லாம் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக இருக்கும், ஒரு சிறப்பாக நம்ம வந்து வழியில் வந்து போகலாம். ஸோ இது வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸு, இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸில் சந்திப்போம். அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். இது மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் இன்ஃபோ, ட்ராவல் வீடியோஸ்,
ஃபுட் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. பட் திஸ் இஸ் அ டிப்ஸ் அண்ட் இன்ஃபோ வீடியோ. அதுவரை உங்களது வீடியோ போகிறது நான் சிங்கிள் மேன் யுவசங்கர். சாவ்.